உரிமை தலைமை நீதிபதி அட்வைஸ் குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து டில்லி ஜாமியா மில்லியா இஸ்லாமிய பல்கலைக்கழக மாணவர்கள் ஞாயிறன்று நடத்திய போராட்டம் வன்முறையில் முடிந்தது போலீசுக்கும் மாணவர்களுக்கும் பயங்கர மோதல் ஏற்பட்டது பல போலீசார் காயமடைந்தனர் பஸ்கள் போலீஸ் வாகனங்களுக்கு மாணவர்கள் தீ வைத்தனர் இந்த விவகாரத்தை சுப்ரீம் கோர்ட் தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டேவிடம் மூத்த வக்கீல் இந்திரா ஜெய்சிங் வலியுறுத்தினார் அப்போது போராடும் மாணவர்களுக்கு தலைமை நீதிபதி கடும் எச்சரிக்கை விடுத்தார் மாணவர்கள் என்பதற்காக சட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்துக் கொள்ள முடியாது கலவரம் செய்வது மாணவர்கள் உரிமையல்ல அமைதி வழி போராட்டத்திற்கு நீதிபதிகள் எதிரானவர்களும் அல்ல பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதும் வன்முறைகளும் தொடர்ந்தால் எங்களால் விசாரிக்க முடியாது முதலில் வன்முறை ஓயட்டும் அதன் பிறகு விசாரிக்கிறோம் என்று தலைமை நீதிபதி பாப்தே கூறினார் டில்லி வன்முறை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் செவ்வாய் என்று விசாரணைக்கு வரவுள்ளன இந்திய ராணுவம் சமம் தௌஹித் தலைவர் பேச்சால் சர்ச்சை குடியுரிமை சட்டத்திருத்தத்தை எதிர்த்து பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது கோவையில் வெள்ளியன்று நடந்த கண்டன பேரணியில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஹத் செயலாளர் முகமது பைசல் பேசும்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கடுமையான சொற்களால் விமர்சித்தார் அதோடு இந்திய ராணுவமும் போலீசும் எங்கள் கெண்டைக்கால் மையருக்கு சமம் என்று பைசல் பேசியது பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது

படிக்க முடியுமா இந்த மாதிரி எதிரிகள ஒருத்தல்லடா கால நாளமாறையோட வரலாற்ற சரியாக துருப்பிப்பா அபூஜனோட சந்தித்த சமுதாயம் அபூல சந்தித்த சமுதாயம் சந்தித்த சமுதாயம் சந்தித்த சமுதாயம் அபூல பெரிய எதிரிகளையே வீழ்த்தி இஸ்லாத்துடன் கூடயே பறக்க வைத்த ஜங்களோட ஈமானிய வலுவுக்கு முன்பான வன்முறை மோடி வேதனை குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான வன்முறை போராட்டங்கள் மிகுந்த மனவேதனை தருகிறது என பிரதமர் மோடி கூறினார் பொது சொத்துக்களை சேதப்படுத்துவதும் இயல்பு வாழ்க்கையை முடக்குவதும் நமது இந்திய பண்பாடு இல்லை என்றார் உள்ளாட்சித் தேர்தல் வேட்புமனு தாக்கல் முடிந்தது இருபத்தி ஏழு மாவட்டங்களில் உள்ள ஐநூற்று பதினைந்து மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் முன்னூற்று பதினான்கு ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள ஐயாயிரத்து தொன்னூறு ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள் ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு கிராம ஊராட்சித் தலைவர்கள் மற்றும் எழுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு ஊராட்சி வார்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஊரக உள்ளாட்சித் தேர்தல் டிசம்பர் இருபத்தி ஏழு முப்பது தேதிகளில் நடக்கிறது திங்கள் மாலையுடன் வேட்புமனு தாக்கல் முடிந்தது கடைசி நாள் என்பதால் ஏராளமானவர்கள் மனு செய்தனர் செவ்வாய் என்று மனுக்கள் பரிசீலனை செய்யப்படுகிறது தேதி மனுக்களை வாபஸ் பெற கடைசி நாள் அன்றைய தினம் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் ஞாயிறு வரை ஒரு லட்சத்து அறுபத்தைந்து ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் மனு தாக்கல் செய்திருந்தனர் கடைசி நாளில் மனு செய்தவர்களை சேர்த்தால் ஒன்றே முக்கால் லட்சத்தை தாண்டும் என மாநில தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் கூறின கடைசி படம் ரஜினி சம்பளம் கோடி ரஜினிகாந்த் நடிக்க இருக்கும் கடைசி படத்திற்காக அவருக்கு நூறு கோடி ரூபாய் சம்பளம் தரப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது வரும் ஏப்ரல் மாதம் கட்சி தொடங்கி அரசியலுக்கு வர இருக்கும் ரஜினியின் நூற்று அறுபத்தி ஒன்பதாவது படமே அவர் நடிக்கும் கடைசி படமாக இருக்கும் என்கிறார்கள் குறுக்கிய கால தயாரிப்பான இந்த படத்தை வெல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் சார்பில் ஐசரி கணேஷ் தயாரிப்பார் என கூறப்பட்டது ஆனால் தர்பார் படம் கடைசி நேரத்தில் லைகா புரொடக்ஷனுக்கு போனதால் ஏமாற்றமடைந்த கலைப்புலி தானுவுக்கு அந்த வாய்ப்பை வழங்க ரஜினி முடிவு செய்துள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை சூட்டி அதை பிரம்மாண்டமாக விளம்பரப்படுத்தியவர் தானோ அவருடைய கலைப்புலி இன்டர்நேஷனலும் தனுஷின் கம்பெனி உண்டர்பார் ஃபிலிம்ஸும் சேர்ந்து ரஜினியின் அரசியல் பிரவேச அறிவிப்பாக நூறு நாட்களில் படத்தை முடித்து வெளியிட உள்ளனர் டைரக்டர் யார் என்பது முடிவாகவில்லை